தமிழ் மீடியாக்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 வருடங்களாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே நியூஸ் ரீடராக கிட்டத்தட்ட இருந்தவங்க தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபாத்திமா பாபு. இவங்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிறைய படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்களையும் நடிச்சிட்டு வராங்க. இவங்க கடந்த பிக்பாஸ் சீசன் 3 வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக இவங்க எளிமையாக போட்டியாளர்களிடம் வந்து பழகிறத பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் இவங்களுக்காகவே உருவானாங்க அப்படின்னே சொல்லி ஆகலாம். அதற்கப்புறம் சீரியல் பேஸ்லேயும் இவங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த மே மாதம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இப்போ திடீர்னு இன்னொரு ஒரு நோயாளியும் வந்து இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அவங்களே வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபாத்திமா பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 முதல் 6 நாட்கள்லேயே மறுபடியும் வந்து அவங்களுக்கு உடல்நலம் சரியாகி வீடு திரும்பியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த June 22 அவங்களுக்கு மறுபடியும் முதுகு பின்புறம் வந்து வலி ஏற்பட்டிருக்கு. அவங்க சகோதரிகள் வந்து தனியார் மருத்துவமனையில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு கால் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஃபாத்திமா பாபு அவர்கள் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடலில் ஏற்பட்ட வலிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உடனே மருத்துவர்களிடம் போய் இவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு ஸ்டோன் இருந்தது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க சரியாக தண்ணீர் குடிக்காததுனால தான் காரணம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதற்கு ஃபாத்திமா பாபு அவர்கள் என்ன விளக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, நிறைய டைம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் காரணம். எப்போவுமே நான் 1.5 லிட்டர் தான் குடிப்பேன், ஆனால் இப்போ டாக்டர்கள் என்னைய 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலேயும் தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே உடல் நலத்தில் வந்து கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. தயவு செய்து யூரின் வரும்போது மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வேறு யாருக்கும் வந்து வரக்கூடாதுன்னு ரசிகர்களுடையும் மக்களுடையும் வந்து வீடியோவாக வெளியிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உடல்நலம் வந்து சீக்கிரமே தேறி வீடு திரும்புவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க. நம்மளும் ஃபாத்திமா பாபு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியாகி சீக்கிரமே வீடு திரும்பணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.